ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லோரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு சில இன்றைக்கி வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த டாப்பிக்கோட சீரீஸ் ஆஃப் வீடியோவில் ஒரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், இந்தியாவில் தேசிய எழுச்சி வந்து உருவாகிறதுக்கு என்னென்ன மாதிரியான முக்கிய காரணங்கள் வந்து நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அமைப்புகள் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு அமைப்புமே வந்து ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சீர்திருத்தம் வந்து முன்னெடுத்திருப்பாங்க. அந்த சங்கம் என்ன, அந்த அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட அமைப்பு மற்றும் மாதம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சங்கம் வந்து 1852 பிப்ரவரி 26 வந்து உருவாயிருக்கும். அதாவது சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சாட்டா எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கம் வந்து அதாவது ஆங்கிலேயர்களுடைய குறைபாடுகளை ஃபுல்லாக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக ஒன்றிணைச்சி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முதல் முயற்சியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் அமைப்பு. அப்போது கம்பெனியோட நிர்வாகத்தில் வந்து வருவாய், கல்வி, நீதி இந்த மாதிரி துறைகளில் ஃபுல்லாகவே எந்த மாதிரி என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இவங்க இந்த அமைப்பு மூலமாக மக்களுக்கு வந்து எடுத்துரைக்க ஆரம்பித்தாங்க. சென்னையோட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நில உடைமை வணிகர்களோட அமைப்பு தான் இந்த சங்கம். அப்போது இவங்க இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையோட மிக முக்கிய வணிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜுலா லக்ஷ்மி நரசு இவர் தான் வந்து இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப காரணமாக இருந்திருப்பார். அப்போது இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட குறைகளை ஃபுல்லாகவே இங்கிலாந்து பார்லமெண்ட்றதுக்கு முன்னாடி வைக்கிறது, ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து பார்லமெண்ட்ரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை பற்றி ஒரு விவாதம் வந்து நடத்தியிருப்பாங்க 1853. அதுக்கப்புறமா ஒரு பட்டய சட்டம் வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு பிளானிங்கில் இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது தான் வந்து இந்த சங்கம் உருவாகின்றது அமைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த அமைப்பை 1852 டிசம்பரில் வந்து ஒரு மனு வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. சாரி, ஒரு மனு வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க யாருக்கு அப்படின்னா, ஆங்கில பாராளுமன்றத்துக்கு, அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரயத்துவாரி, ஜமீன்தாரி முறைகள், இது எல்லாமே வந்து வேளாண் வர்க்கத்தினர், அதாவது வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துன்பமாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த மனுவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரர்கள், கம்பெனியோட அதிகாரிகள், இவங்களை வந்து ஜமீன்தாரர்கள் வந்து ரொம்ப ஆங்கிலேய அதிகாரிகள் மூலமாக அடக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான தலையீட்டிலேருந்து விவசாயிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னா பண்டைய கிராம முறையை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த அமைப்பு வந்து வலியுறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை வந்து ரொம்ப தாமதமாக செயல்படுறதுனாலையும் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவும் ரொம்ப குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் வந்து கூறப்பட்டிருக்கும். மனு எப்போ கூறப்பட்டிருக்கும் அப்படின்னா 1852. அதுக்கப்புறமா தான் அந்த 1853 பட்டய சட்டமே வந்து நிறைவேற்றப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நீதிபதிகளோட நியமனம் நடக்கும்போது அவங்களோட நீதித்துறை சார் அறிவுத்திறனும் சரி, வட்டார மொழிகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையும் பற்றி மதிப்பீடு வந்து செய்யணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதனால நீதித்துறையோட திறமை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றதையுமே வந்து அந்த மனுவில் சொல்லியிருப்பாங்க. மானிய உதவி திட்டத்துக்கு கீழே சமயப்பரப்பு நிறுவனங்கள் வந்து கல்விக்கூடங்களுக்கு அரசோட நிதி மடைமாற்றம் செய்யப்படுறதும் வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கத்தோட மனு வந்து 1853 மார்ச்சில் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்படும். அப்போது இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஹெச்டி செய்மோர்,
தான் வந்து இருந்திருப்பார். இவர் வந்து அக்டோபர் 1853 மனு போனது மார்ச்சில், இவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலையும் பர்டிகுலராக சென்னைக்கு வந்து 1853 வந்து வந்திருப்பார். குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இந்த இடத்து ஃபுல்லாகவே வந்து இவர் பார்வையிடுறார். இருந்தாலும் 1853 பட்டயச்சட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி அனுமதியை வந்து கொடுத்துட்றாங்க. இதனால் இந்த அமைப்பு வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே மகாராணியாரோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து நடத்துவாங்க. இந்த அமைப்பு இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு 14,000 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ரெண்டாவது மனுவையுமே வந்து ஆங்கில பாராளுமன்றத்துக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி மனு போடுறது தான் வந்து இந்த அமைப்போட ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கும். இந்த அமைப்போட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு காலகட்டம்தான். ஏன் அப்படின்னா, லட்சுமி நரசு அவர் தான் வந்து இந்த அமைப்பு உருவாகிறதுக்கே ரொம்ப பாடுபட்டிருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறமா இந்த அமைப்பு வந்து 1881 அப்புறம் இல்லாமே வந்து போயிருக்கும். சீர்திருத்தம் வந்து இவங்க நிறைய பண்ணலனாலும் நிறைய சாதனை பண்ணாலும் இந்திய மக்களோட கருத்தை வந்து வெளியே சொல்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த அமைப்பை வந்து நம்ம சொல்லலாம். தொடக்க கால அமைப்பும் இந்த அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனுக்கள் மூலமாக நிறைய குறைபாடுகளை வந்து இவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க, நிறைய போராட்டங்களும் நடத்தியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வளராமல் இருந்தது. காரணம் வந்து என்ன அப்படின்னா, நில உடைமையாளர்களோட எண்ணம் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை போய் சேராததும் ஒரு காரணம். இந்த குறைய ஃபுல்லாகவே பின்னாடி வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்த குறைய ஃபுல்லாகவே சரி பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து சென்னை மகாஜன சங்கம்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மகாஜன சபா, MMS. அது MNA, இது MMS. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து செயலிழந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு அமைப்பு இல்லாமே இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் படித்த இந்தியர்கள் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. என்னப்பா நம்மளோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு அமைப்பு இல்லையே, அப்போ நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் சார்ந்த அமைப்போட தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் வந்து 1884 உருவாக்கப்பட்ட சென்னை மகாஜன சங்கம். 1884 மே மாதம் வந்து இந்த சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணோடனே மே 16 வந்து தொடக்க விழா வந்து நடக்கும். அப்போ தொடக்க விழா நடக்கும்போது இதில் வந்து சில முக்கிய பிரமுகர்கள் வந்து கலந்துருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுமே வந்து உருவாயிருக்கும். சென்னை மகாஜன சபையோட பிராந்திய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிற அதே காலகட்டத்தில் பம்பாயில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து நடக்கும். இந்த மாநாட்டில் சென்னை மகாஜன சபையை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்திய மகாஜன சபையை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட வந்து சேர்த்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் தேசியத்தோட எழுச்சி ரொம்ப அதிகமாக உருவான ஒரு காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலனி ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய குறைகள், பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சார் அமைப்பை வந்து உருவாகினது என்ன அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். 1875 1885 இடைப்பட்ட ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களோட கொள்கைக்கு எதிராக நிறைய போராட்டம் வந்து நடந்திருக்கும். 1875 வந்து பருத்தி இலை துணிகள் வந்து இறக்குமதி செய்வாங்க. அப்போ இறக்குமதி வரி வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவுளி ஆலை உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் வந்து நடத்தியிருப்பாங்க. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா அரசு பணிகள், 1877 அரசு பணிகள் எல்லாமே இந்திய மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 1 இயருக்கு அப்புறமா 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக நிறைய போராட்டம் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். அப்படின்னா பேக் டு பேக் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால்
இந்த போராட்டம் கிளர்ச்சிகள் எல்லாமே எப்படி இருந்தது, ஒருங்கிணைக்கப்படாமல் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையில் வந்து நடந்துட்டு இருந்தது. தேசிய அளவில் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படாத காரணத்தினால தான் இந்த மாதிரி போராட்டம் கொள்கைகள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து உணர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியா வந்து ஒரே நாடு அப்படின்ற கருத்து மூலமாக தான் இந்த காங்கிரஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அமைப்பு வந்து தேசியவாதம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து மக்கள் முன்னாடியே அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து யார் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்தியாவில் வேலை பார்த்த ஒரு ஐசிஎஸ் அதிகாரி, இந்தியன் சிவில் சர்வீஸ் அதிகாரி. இவர் வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான். இவருடைய பணி நிறைவு பெற்றதுக்கப்புறமா இவர் வந்து லண்டன் போயிடுவார். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து டிசம்பர் 1884, இதுவுமே ஒரு சீட்டிங் தான், பட் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். டிசம்பர் 1884 சென்னையில் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து இவர் வந்து தலைமை பொறுப்பை வந்து ஏற்றிருப்பார். அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தோட முடிவில் உருவாக்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போது இது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா, 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஏஓ ஹியூம் தவிர இந்த அமைப்பு உருவாக்கின முக்கியமான உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா, டபிள்யூசி பானர்ஜி, இவர் தான் வந்து இந்த தேசிய காங்கிரஸ் அமைப்போட முதல் தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். எங்கே அப்படின்னா, பம்பாய் மாநாட்டில் கோரிக்கை மனு கொடுக்கறது, விண்ணப்பங்கள் அனுப்புறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை மட்டும்தான் காங்கிரஸில் இருந்த ஒரு பகுதி உறுப்பினர்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கெலாம் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்காம போனதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இயக்கம் வந்து. இந்தியா வந்து ஒரே நாடாக ஒருங்கிணைக்கிறது தான் இந்த தேசிய காங்கிரஸோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். இந்தியர்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒரே நாட்டோட குடிமக்கள் அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்த முடியும், அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னு உணர்ந்த ஒரு முக்கியமான அமைப்பு வந்து இந்த அமைப்பு தான். இந்த முயற்சியில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்தியா ஈஸியாக சுதந்திரம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு பொது அரசியல் மேடையாக வந்து செயல்பட்டிருப்பாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பிற பகுதியில், அதாவது எல்லா பகுதிகளை சார்ந்தவங்களையும் ஒன்று கூடுறதுக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த காங்கிரஸாக தான் வந்து இருந்தது. இந்த அமைப்பில் 100 கம்மியான உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்தியாவோட எல்லா பகுதிகளிலையுமே வந்து நிறைய ஒரு பிரதிநிதித்துவம் அடைஞ்சது வந்து இந்த அமைப்பு தான். அதனால் அகில இந்திய அளவில் மக்களை திரட்டக்கூடிய ஒரு தொடக்கமான இயக்கமும் இந்த இயக்கம் தான். இவங்களுடைய நோக்கம் மற்றும் கோரிக்கைகளை தான் பார்க்க போகிறோம். அரசியல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கத்தில் பங்கேற்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு வாய்ப்பு வேணும். இதுதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய கோரிக்கை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யாராக இருக்காங்க, ஆங்கிலேயர்களாக இருக்காங்க. அப்படின்றப்போ இந்திய பிரதிநிதிகளுக்கும் இடம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளோட பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் என்னது, அதிகமாக வரி விதிக்கக்கூடிய நிலவரி தான். நிலவரி குறைக்கப்படணும், ஜமீன்தாரர்களோட சுரண்டலிருந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மேலே என்ன பண்ணணும், அதிக வரி வந்து விதிக்கணும் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து இவங்க சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே காங்கிரஸ் மாநாடு நடந்த வருஷத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, சிறப்பு மாநாடு வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. 1918, 1920, 1942, 1923 மாநாடு நடக்காத ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. 30, 35, 41, 45 நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 30, 35, 41, 45 நெக்ஸ்ட்டு வந்து நிர்வாகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த காங்கிரஸோட நிர்வாகம் எந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்திய நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு உயர்நிலை அதிகாரிகள்
நிலை என்ன அப்படின்னா ஐசிஎஸ் தான், அதாவது குடிமைப்பணி தேர்வுகள் தான். இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஐசிஎஸ். இது வந்து இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இந்த எக்ஸாமை நடத்தி அது மூலமாக தான் இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து இவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது தகுதி இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து என்ன பண்ண முடியல, லண்டனுக்கு செல்ல, லண்டனுக்கு வந்து போக முடியல, அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதனால் நிர்வாக பதவிகளில் பொறுப்பு வைக்கக்கூடிய நிலைமையுமே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை வந்து இங்கிலாந்தில் இந்தியாவில் என்ன பண்ணணும், ஒரே நேரத்தில் நடத்தணும். இது மூலமாக குடிமைப்பணி தேர்வுகளை வந்து இந்தியர்கள் எழுத மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் இடம்பெற முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீதித்துறை தான். ஆங்கிலேய நீதிபதிகள் ஃபுல்லாகவே எப்படி இருக்காங்க, இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களோட ஒருதலை பட்சமாக தான் வந்து நடந்துக்கிறாங்க. அதனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோட நம்ம இந்த டாபிக் முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடக்ககால தேசியவாதிகளோட பங்களிப்பு தான் பார்க்க போகிறோம். 1885 1915 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க ஃபுல்லாகவே தொடக்க காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய உயிர்குடி பிரிவினர்களாக தான் இருந்தாங்க. இதனால தான் வந்து பெரியார் அவர்களே வந்து வெளியே வந்திருப்பாங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக பேராசிரியர், பத்திரிகாசிரியர், இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்க தான் வந்து காங்கிரஸ் வந்து பிரதிநிதித்துவப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து வந்த உறுப்பினர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பாகவே வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. காங்கிரஸோட இந்த தலைவர்கள் ஃபுல்லாகவே அரசியல் சட்டம் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிகளை மட்டுமே பின்பற்றுவாங்க. அதாவது மனு கொடுப்பது, அவங்ககிட்ட வந்து மன்றாடுறது, விண்ணப்பம் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான முறைகளை ஃபுல்லாக இவங்க பண்ணதுனால இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மிதவாதிகள்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி வந்து நிறையவே பார்த்துருக்கோம். தேசியவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மனு கொடுக்கறது மன்றாடுறதுனால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தா மட்டும்தான் நம்மளுடைய பேச்சுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவினர்கள் வந்து தேசியவாதிகளாக இருந்திருப்பாங்க. அப்போ மிதவாதிகள் ஒரு குரூப்பு, தேசியவாதிகள் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. 1890 பிற்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸில் பல கருத்து வேற்றுமைகள் வந்து இருக்கும். அது காரணம் வந்து என்னென்னா, இந்த மிதவாதம் தேசியவாதம் தான். பிபின் சந்திரபால், பாலகங்காதர், லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாமே வந்து மிதவாதிகள் குரூப்பை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, தீவிர தேசியவாதிகள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்கள மாதிரி மனுலாம் கொடுக்க முடியாது, நாங்களாம் இது தீவிரமான முறையில் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க பேர் வந்து தீவிர தேசியவாதிகள். 1897 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திலகர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படின்றது வந்து எங்களோட பிறப்புரிமை, அதை வந்து நாங்கள் எப்படியாவது அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் வந்து முழங்கப்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, திலகர், அது மட்டும் இல்லாமல் திலகரோட தொண்டர்கள் எல்லாருமே சுயராஜ்யத்தை வந்து ரொம்பவே வந்து ஆழமாக அவங்களுடைய கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும், மிதவாதிகளும் தேசியவாதிகளும், மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இமிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ பண்ணுறது சரியில்லை, நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சுதேசி இயக்கம் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து இவங்க தான். 1905 வந்து வங்க பிரிவு நடந்திருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து இந்த சுதேசி இயக்கம். அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதான் இந்த சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்திய பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறது தான். மேட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி, சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்தி, இது ஃபுல்லாகவே வந்து சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருமளவில் மக்களை திரட்டுறது, ஆங்கில பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி போராட்ட முறைகள்லேயே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதுவே வந்து ஒரு காலகட்டத்தில் மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீ பண்ணுறது தான் கரெக்டு, நாங்கள் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்களுமே இவங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. அப்போது இந்த ரெண்டு தரப்பினருமே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து காண்றதுக்கு வழிவகை செய்வாங்க.
அதில் ஒன்று தான் வந்து பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் மூலமாக நிறைய தேசிய உணர்வை போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானாலும் அதோட உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மூணில் ஒரு பங்கு எப்படி இருந்தாங்க, பத்திரிகையாளராக தான் இருந்திருப்பாங்க. தொடக்க காலத்தில் விடுதலை இயக்கத்தோட ஒரு வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் தான் வந்து பெரிய ஆளாக இருந்தாங்க. தாதாபாய் நவ்ரோஜி இவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை இது என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்து கோப்தார் அப்படின்ற ரெண்டு பத்திரிகையை வந்து தொடங்கி அதோட ஆசிரியராகவும் இருந்திருப்பார். சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பெங்காலி செய்தி பத்திரிகையோட ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருப்பார். ஸோ கொஞ்சம் வீடியோலேருந்து அதிகமாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள். பால கங்காதர திலகரோட கேசரி, மராத்தா இந்த ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியராக வந்து திலகர் இருந்திருப்பார். இது இந்த பத்திரிகைகளோட பெயர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவரோஜியோட ரெண்டு பத்திரிகைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது வந்து திலகரோட கேசரி மராத்தா பத்திரிகைகளை வந்து பார்க்குறோம். இந்த மாதிரியான முறைகளை யூஸ் பண்ணி காலனி அடக்குமுறையை பற்றி என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கருத்துக்களை ஃபுல்லாகவே வந்து பகிர ஆரம்பிப்பாங்க இந்த பத்திரிகைகள் மூலமாக. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த பத்திரிகைகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்கோம். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக காலனி அரசோட அடக்குமுறை கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக பொதுமக்கள் கருத்து உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா பத்திரிகைகளுக்கு தான். தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தர வகுப்பினரும் சரி, விவசாயிகளும் சரி, கைவினைஞர்கள், தொழிலாளர்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யார் ரொம்ப பிலீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திலகர், பாலகங்காதர திலகர் தான் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பார். காலனி அரசோட அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக இந்த மக்கள் பிரிவினருக்கிடையே ஒரு மன நிறைவின்மையை வந்து நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், இந்த பத்திரிகைகளை ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுவார். 1897 ஜூலை 27 வந்து திலகரை வந்து கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணிவிட்டு இந்திய சதனை சட்டப்பிரிவு 124 கீழே அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே போட்டுருவாங்க ஜெயிலுக்குள்ளே. திலகர் வந்து காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகள் பிரிவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் மிதவாத தேசியவாதிகளும் சரி, தீவிர தேசியவாதிகளும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் கைது பண்ணதை ரொம்ப எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இந்த ரெண்டு உரிமைகளுமே வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது மிகையாகாது. நெக்ஸ்ட்டு வந்து நவ்ரோஜியோட சுரண்டல் கோட்பாடு தான் பார்க்க போகிறோம். இந்திய தேசியத்தோட முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான். தொடக்க காலகட்டத்தில் வந்து தேசிய இயக்கத்தோட ஒரு முக்கிய தலைவர்களாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான். 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையில் லண்டனில் இந்தியன் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம், நெக்ஸ்ட்டு வந்து கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ற அமைப்பையுமே வந்து உருவாக்கியிருப்பார். 3 வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியம். இது வந்து விடுதலை போராட்டத்துக்கு இவர் செஞ்ச ஒரு முக்கிய பங்களிப்பு வந்து இந்த புத்தகம்தான். இந்த நூலில் வந்து அவர் என்ன கோட்பாடு முன் வச்சிருப்பார் அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடை வந்து முன் வச்சிருப்பார். அதாவது எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்த நாட்டு மக்களோட நல்வாழ்வுக்காக தான் செலவழிக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வசூலித்த வரியை இங்கிலாந்தோட நலனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். 1835 1872 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 13 பவுண்டு மதிப்புடைய பொருட்களை வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. அந்த அளவுக்கு பணம் வந்து என்ன பண்ணல, இந்தியாவுக்கு வந்து சேரலை. அப்போது இந்தியாவோட வரியை வந்து எந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலாந்து மக்கள் வந்து யூஸ் ஆக அதாவது பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். லண்டனில் வாழக்கூடிய கம்பெனியோட பங்குதாரர் அவங்களுக்கு லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு, இருப்பு பாதை அதாவது ரயில்வேயில் இருக்கக்கூடிய முதலீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வட்டி பயனிறைவு, இந்த வட்டி பயனிறை பெற்றுவிட்ட அதிகாரிகள் தளபதிகளுக்கு கூட என்ன பண்ண முடியல, ஓய்வூதியம் வந்து பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது என்னன்னா
உங்கள் நாட்டிலேருந்து வேலை பார்த்தவனுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பயனிறைவு அடைஞ்சதுக்கப்புறமா ஓய்வூதியம் கொடுக்குறீங்க, ஆனால் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுக்காக நிறைய வாதாடவும் செஞ்சுருப்பார், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வரிக்காகவும். இது ஃபுல்லாகவே வந்து தாயக கட்டணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தாயக கட்டணம் அப்படின்ற பேரில் வந்து வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக யார் சொல்லியிருப்பார், நவ்ரோஜி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கோட இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோ இன்னொரு தகவல் உங்களை சந்திக்கிறேன்.